வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங். ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் நம்ம எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம், அதாவது என்ட்ரி எப்படி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ஒரு ஃப்ளூக்கில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா தான் ரெகுலர் பேசிஸில் நம்மளால் ட்ரேடிங்ஸே பண்ணிக்க முடியும். எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, பட் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் கற்றுக்கிட்டு அதை இன்ட்ராடேயில் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கப்போ அப்ளை பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ண தெரியாது. அதனால் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணி, நீங்கள் சும்மா இப்போ லைவ் மார்க்கெட்டில் சார்ட் பார்த்துட்ருப்பீங்களே அந்த மாதிரி நார்மல் சார்ட் பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களுக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். வரும்போதே எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதாவது என்ட்ரி பாயிண்ட் என்ன, டார்கெட்ஸ் பாயிண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு முதற்கொண்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு வரும். கால் வரையில் அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேண்டிலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் வெறும் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதையும் நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும், அதே சமயத்தில் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு அனுப்புங்க. இன்றைக்கி வந்த காலை பார்க்கலாம். இன்றைக்கி ஜூன் 1st, மார்க்கெட் இந்த மாதம் ஓப்பன் ஆகும்போதே ஒரு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேயில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா செல் அட் 44,208. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 44,098. கரெக்டாக சொல்லணும்னா 110 பாயிண்ட். இது எப்படி மூவ் பண்ணி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சடனாக மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம், அந்த மொமெண்டமில் மார்க்கெட் நல்லாவே டவுன் சைடு இறங்குச்சு. ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவான ஒரு மொமெண்டம், 5th கேண்டலில் 80 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு இறங்கியிருக்கு. ஆனால் டார்கெட் உடனே அச்சீவ் பண்ண முடியல, மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துருச்சு. அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கழித்து தான் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ஜெனரேட்டான கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் காட்டுறோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போது 44,200 புட் ஆப்ஷன் அட் த மணி தான் பார்க்குறோம். 134 நமக்கு பைக்கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 134 வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா நமக்கு 260 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டைரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் அழகாக ஃபியூச்சர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த புட் ஆப்ஷனை எடுத்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவை, டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.